ஒரு வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இந்த பாடல. அவர் ஹிட்லர் படத்துல நான் அப்பந்து சொல்லிட்டு ஒரு மினி கான்செப்ட் வைப் இஸ் கோன் டு ஸ்டார்ட் இன் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களா? ஒரு அழகான பாடல் மெர்வின் அவர்களுடைய இசையில ஹிட்லர் திரைப்படத்திலிருந்து கேட்டீங்களா? எஸ் பத்துல நானா சார் நம்ம பாட வேணாம் சார் நானா சார் போயிடலாம் பத்துல எஸ் ஓகே ஒரு அழகான பாடல் என்ன பாடல் தேங்க்யூ பாருவீங்க வெரி போல்டு அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சில சொல்லுவாங்க போல்ட் பியூட்டிஃபுல் அது வந்து பெர்ஃபார்மன்ஸில் அதிகமாக இருக்கும் வந்து ஒரு ரோல்ஸ் யூ டேக் அப் படானாலேருந்து ஆரம்பிச்சு இப்போது இந்த வாரம் கூட திரையரங்கில் கூட படம் ரன் ஆகிட்டு இருக்கு அதுக்கு எங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் தோழி பண்ணி சொல்லி துறைக்கு ஃபஸ்ட்டில் அடுத்த வாரமும் உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஃபிலிம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா தத். தமிழில் எல்லாருக்கும் சில வார்த்தைகள் பேசுறீங்க. எல்லாருக்குமே வணக்கம். உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். சாரி கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களோட தமிழுக்கு இப்போ டிவியில் கலக்கிட்டு இருக்காங்க? எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? லெட்ஸ் கெட் இட் ஃபார் ஐஸ்வர்யா தத்தாக. தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜயாந்தினி சார். ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னை வந்துட்டு வரதுக்கு. எவ்ரிடே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம். நல்லா படம் பண்ணணும், நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும், அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும். அவரோட கதை சொல்கிறேன். ஸோ ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிஸு ஏதோ பர்த்டே பார்ட்டிஸில் போகும்போது இல்லை எதையோ எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டெல்லாம் முடிச்சிருவோம் சார். அது வந்து மஸ்காரா போட்டு மைக்கு மஸ்காரா போட்டு இல்லாமல் எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் டான்ஸும் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு. உண்மையால் வந்து இந்த இட் இஸ் ஆல்வேஸ் சேட் தட் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும். மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு. டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு. ஸோ இந்த மாதிரி ராஜன் சார் நம்ம ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டு எனக்கே கொடுக்கறதுக்காக. ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு இட்ஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் சாங். மெல்வின் சார் வாட் அ கிரேட் பீட் சார். லைக் ரொம்ப லைக் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் டான்ஸ் ஆட்டியிருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நம்பி உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும். வர 27th of September ஹிட்லர் ரிலீஸ் ஆக போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்க. அதுதான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஹீரோ இங்கே இருக்காரு நீங்களும் இங்கே இருக்கீங்க. அதே சமயத்தில் அந்த மாதிரி இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டீங்க. மஸ்காரா போட்டு கேட்டாலே டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி அந்த மஸ்காரா போட்டு நாயகனை கிங்க ஓஜி அவர்களை மேடைக்கு கூப்பிடாமல் இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான தருணம். அண்ட் எஸ்பெஷலி சார் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லை சொல்லணும்னு நினச்சேன். விஜயாந்தி சார் இந்த பால் வந்து நம்ம ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்தப்போ இங்கே நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டீங்கன்னா யார் என்கொயர் பண்ணாலும் சாரா சார் வராரா பாடுவாரா சார் வராரா பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஒழுத்தவங்க மட்டும் கேட்டாங்க சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சார் டான்ஸ் ஆடலாமா சார் பாடலாமா நான் சொல்லவா எல்லாமே காத்துட்ருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அதில் இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன். அவர் இங்கே வந்தார்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துலேருந்து ஃபோன் அடிச்சு கேட்டுட்டே இருந்தாங்க. ஆக்சுவல் யோ டைமுக்கு அதனால் அவங்கள வெல்கம் பண்ணனோட அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு வண்டபுலான எனர்ஜி இதுமே வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல ஹலோ எப்படி இருக்கீங்க?
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டு போங்க வா. சார் நாளையிலேருந்து அவங்க நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு சென்றுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாலில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு இன்னும் நீ நெக்ஸஸ்க்கு வேலை செய்கிற மாதிரி தெரியல, விஜயலட்சுமி சாருக்காக வேலை செய்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. நைஸ் மீட்டிங், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணமே. இவ்வளோ வேணாம், இன்னும் இன்னும். தேங்க்யூ தேங்க்யூ. தனா இங்க நினைக்கிறேன் அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. என்னப்பா உங்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு? அது ஆமா, அந்த அந்த பாட்டா ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் ஆ? இன்னைக்கு நம்ம கேட்ல பாக்குறோம், பட் இருந்தாலும் ஒரு ரிங், அந்த ரிங் சக்குக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டா. டீச் பண்றீங்களா? ஆமா. சரி, ஒரு சின்ன ஒரு மொமெண்ட். சரி சரி, நான் தூக்கி போட்டுமா? இங்கே தட்டுமா, அங்கே தட்டுமா, அங்க போட்டுமா, எங்க வருதுன்னு பாக்கலாமா? சார் கேமரா விழுந்த பரவாயில்லையா, பாத்துக்கிறீங்களா? கேமரா போட போறீங்களா? பத்திரம் பத்திரம் வேற வழி, அங்கதான் போடுற. ஓகே வா, ரெடி ரெடி. தேங்க்யூ 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 சார். அதாவது நாங்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பார்த்து. எஸ் சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காத்துட்டு இந்த ஸ்டேஜே அப்படியே ஃபயர் ஆக போகுது, அதில் டவுட்டே இல்லை. ஓகே, இல்லை நான் டான்ஸ் ஆடி தான் ஃபயர் ஆகுது, நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சார், நீங்கள் உங்கள் சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பாக நிச்சயம் சார். நான் விஜயலட்சுமி சாருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து காத்துட்டு இருக்கேன். மிகப்பெரிய டைட்டில் போடுறேன். பாட்டு தான் போடுறேன். இல்லை சார், டான்ஸ் ஆடுறேன். நான் வந்து நான் கூட நிற்கிறேன், பார்க்கலாம். சரி, நீங்களும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். யா சார், நீங்க டான்ஸ் பண்றீங்க இல்லையா? என்ன பார்த்து ஆசாசையா பாடணும் ஐஸ்வர்யா? நீங்க மாமா நான் தான், என்ன பார்த்தா சார் உங்களுக்கு கொஞ்சமாச்சு மனசாச்சு யாரு யாரு தானா தோஷிலாக்குன்னு அத்தானா? நான் அவங்க எனக்கு என்ன? சரி ஓகே, ரெடி பரவாயில்ல சார். நீங்களே வைங்க பேர். இருங்க ஏன் தாண்டறீங்க? சொல்றீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ப்ளீஸ் டேக் யூ சார், ஒரு ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நம்ம காத்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் டேக் யூ. அதாவது ஒரு அம்மா எப்படி இருக்கும் சார், ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க பையனுக்கு, படி நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மா ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒழுங்கா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுப்பா, மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோப்பா, நிறைய கொலாபரேஷன் போஸ்ட் போடுப்பா, அப்பதானே நம்ம சம்பாதிக்க முடியும். இப்படிலாம் இருந்தா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி ஒரே வீடியோ தான் சார், உலக அளவுல வைபான வைரலான உங்களை மாதிரியே ஒரு வாய்ப்பு ஃபீவர் இருக்கக்கூடிய சோனியா பாஷா அவர்களை அன்புடன் வெல்கம் சோனியா பாஷா. ஹிட்லர் ஈவென்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நாக்கு முக்க நாக்கு முக்க
கண்டிப்பா. ஆனா வாழ்க்கை தத்துவம் வேணாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நம்ம ஜாலி பண்றோம். இந்த ஸ்டேஜ் வந்து கூட்டம் நிறைய இருக்கிறது, தண்ணி வழியா இருக்கேன் சொல்றேன். என்ன சொல்லலாம், தெரியும் எதிர்பார்த்து சரிப்பா, ஒரு புரிஞ்சு நான் பேசினது. இன்னும் நிறைய கல்வி வெளியில எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி இன்னொன்று கேள்வி, இன்னொன்று கேள்வி சார், அதாவது எதிர்பார்த்தாலும் அதுல வந்து நமக்கு ஏத்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. அது ரீதியில போகுது, ஃப்ரீயா ஓடுங்க பாப்போம். ஃப்ரீயா ஃப்ரீயா ஓடுங்க வரணும். நடந்தாலும் அதோட ஸ்டைல்லே விட்டு பார்க்கணும். அதாவது எதிர்த்து அடிக்கிறது ஒண்ணு, சேம் சைட்ல பின்னாடி அடிச்சு விடுவாங்களே சிக்ஸர் மாதிரி, அது மாதிரி போற போக்குல அடிச்சா இன்னும் ஸ்பீடா வெலாசிட்டி அதிகமா இருக்கும்ன்றதுக்காக போற ஃப்ளோலயே விட்டுறேன் எல்லாத்தையுமே. நத்திங், ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளான். ஓகே சச், பட் நீங்க யூர் வொர்க்ஹாலிக் இல்லீங்களா, எப்பவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை வைப் தினம் என்ன பண்ணலாம், தினம் ஒரு வைப் தேவைப்படுது உங்களுக்கு இல்லையா, அந்த அந்த எனர்ஜியை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்களேன் சார். இல்ல அங்க அங்க இருந்து எடுத்துக்கிறேன், இப்போ சும்மா தான் வருவேன், அவங்க ஏதாவது பார்ப்பாங்க சிரிப்பாங்க, யாராவது ஒருத்தங்க உள்ள வாங்கல சும்மா. இப்போ இந்த மூமெண்ட்ல இது அன்பிளான்டு. தம்பி பேர் என்னப்பா? இப்போ நவீன் கூட வைப் பண்ண போறேன். ஓகே சார். சோ நதிங் பிளான்டு. தம்பி என்னப்பா வைப் பண்ணலாம் இன்னைக்கு? நீங்க பாட்டு பாடினாலே முதல்ல வைப் தான். பாட்டு கடைசியா பாட போனப்பா வேற என்ன செய்யலாம்? நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் விட்டு வந்துட்டீங்களே பரவாயில்லையா, நவீனோட கேர்ள் ஃபிரெண்ட் மேல வாங்கப்பா.
வீட்டுக்கு தெரியுமா? தெரியப்படுத்திடுவோம். தெரியப்படுத்திடுவோம். சதுவரிக்கு ஏதாவது கேட்டுருக்கேன். ஆமாங்க சார். வைப்புனா என்னன்னா, கொச்சி யாரோ யாரோ ஒரு பையன், என் ஃப்ரெண்டு க்ளோஸ்ல நிக்கிறாப்புல இல்லையா? ஆமா. இதெல்லாம் நத்திங் பிளான்ட் இல்ல. ஆமா. அது மாதிரி போற இடங்கள் எல்லாத்துலயுமே ஒன்று இருக்கும், பாசிட்டிவிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும்ன்ற மாதிரி. Go with everything. Okay. Nothing planned. I don't know. நீங்க வைப் கிங்கா, ரோஸ்ட் கிங்கா, இல்ல சர்ச் ஃபாதரா? ஏன்னா இந்த மூணு வைப்ஸ் அப்பப்ப குடுக்குறீங்க நீங்க. இந்த லாஸ்ட் மட்டும் தான் கிடையாது. ஒரு ஃபாதர் வைப்ஸ், அதாவது உங்களை போய் philosophical-ல சேர்க்கும் போதெல்லாம் தம்பி அது இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்தா practical-னு சொல்லலாம். அது ஒரு சர்க்காசமா தெரியுது சார் எனக்கு. சரிப்பா சரி. நீங்க வெச்சு செய்யற மாதிரி தெரியுது. practical-ஆ சொல்லலாம் அவ்வளவுதான். Nothing philosophical, practical. Very practical. Yes. இந்த ஹியூமர் சென்ஸ் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்குதே. பால் பச்சை. ஆமா. இன்ஃப்ளூயன்சர். இன்ஃப்ளூயன்சர் சார். ஹாய். ஹாய். சார் ஷீ இஸ் ஆக்டர் டு பால் பச்சை. இல்ல பால் பச்சை அங்க வராங்க. ஓ பால் பச்சை. ஆமா. வாங்க 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 பாருங்க. ஹலோ சார். ஹாய் பிரீதா. ஹாய் பால் பச்சை. ஏன் பால் பச்சை? இல்ல பச்சை பால், பச்சை புள்ள. இல்ல இல்ல சார், இல்ல இல்லையா? பேர் தான் பால் பச்சை. என்ன தோணுச்சு படிக்கும் போது? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜ்ல ஆன பாட்டே அதான். நீங்க இன்னைக்கு பவரா ஆடலாம் எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். இன்னொரு சாங் போடணுமா? இல்ல போட்டாலும் ஓகே தான். நீங்க எங்களுக்கு பவரா அந்த மாதிரி நாக்கு முக்க மாதிரி நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பச்சி பவரான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டீங்களே? அதுக்கு நான் பவர் பண்ண மாட்டேன், நான் வேணா கையாட்டுறேன். நீங்க ஆடுறீங்களா? நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? ஃப்ரெண்ட் சார், அக்கா தம்பி சார். ஐயோ சார், நீங்களே எல்லாரும் இல்ல இல்ல சார், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். வெரி தனி. இல்லப்பா தனியா கூப்பிட மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஃப்ரெண்ட்ஸ் தான். ரெண்டு பேரும் ஒரே ரியாலிட்டி ஷோ பண்ணோம். ஓகே. அதுல ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேர் கான்டெஸ்டன்ட்ஸ். ஆமா, நல்ல டான்சர். நீங்க இன்ஸ்பிரேஷன். சோ உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன். ஆ ஓகே. ஓகேவா? நான் என்கரேஜ் பண்ணாம நாட்டுப்புக்கு டான்ஸ் ஆடணுமா? டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கடைசியா வச்சுக்கலாம். ஆமா சார், டான்ஸ் பண்ணுவாங்க. நோ டான்ஸ் நவ. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்து. एक्चुअली क्वेश्चन இருக்கு சார். ஓகே பா, கேளுங்க கேளுங்க. என்கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. சோ ஹிட்லர் படம் ட்ரைலர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடியே வீட்ல இருந்து வரதுக்கு முன்னாடியே பார்த்தேன். சோ அதுல அந்த டாக்லைன் ஒன்னு இருந்தது இல்ல. அதாவது ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதுடைய இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது அப்படினு. அதே மாதிரி என் क्वेश्चन என்ன அப்படினா, இந்த மாதிரி சோஷியல் மெசேஜஸ் உள்ள சப்ஜெக்ட் மட்டும் நீங்க, ஏன்னா எல்லா ஹீரோஸும் என்ன, நம்ம பஞ்ச் டைலாக் பேசலாம், நிறைய நாள் ஃபைட் பண்ணலாம், நல்ல சாங்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி மாசா காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல சோஷியல் மெசேஜும் இந்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா உங்களுடைய எல்லா மூவிஸும் ஒரு ஒரு ஜானர்ல ஒரு ஒரு மெசேஜோட இருக்கு. அது வந்து நீங்க செலக்ட் பண்றீங்களா, இல்ல அந்த சப்ஜெக்ட் உங்களை செலக்ட் பண்ணி வருதா? அதுக்கு நீங்க உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய क्वेश्चन. நீங்க இன்னைக்கு சமைக்க போறது நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா, அதுவே சமைச்சு வந்துருமா வீட்ல? சார் முதல்ல நீங்க சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கணும். பட் எனிவேஸ் சார், சமைக்க தெரியும். மேபி கேப்போம், இல்லனா திடீர்னு நமக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். இல்ல நம்ம பிளான் பண்ணி தான், எனக்கு எது டேஸ்டோ அதுதான் நான் சாப்பிட முடியும். சோ நான் கேட்கும்போது என் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை செலக்ட் பண்ணி நான் ஒத்துக்கிறேன்றதுனால, இந்த சலீம், நான், பிச்சைக்காரன், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடித்த சப்ஜெக்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. சோசியல் மெசேஜ்ன்றது ஆல்மோஸ்ட் 100 படத்துல 99 படத்துல வருது. எந்த படத்துலயும் மெசேஜ் இல்லாம இல்ல, பாக்குற பார்வையில இருக்கு. நிறைய நல்ல படத்தை கொடுத்தாலும் அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வரவனு இருக்கான். ஒண்ணுமே இல்லாத படத்துல சி அந்த டயலாக் இருக்கு பாத்தியா, சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்றவனு இருக்கான்றதுனால, பாக்குற பார்வையில தான் அழகு, மெசேஜ் எல்லாம் ஃபுல்லாவே. இனிமே இவர் பச்சைப்பால் என்று அழைக்கப்படுவார். ஓகே, அவர் பேர் என்ன? பச்சைப்பால். பச்சைப்பால் சரி.
சார், நான் படம் தான் எனக்கு உங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. என்ன சொல்ல, அப்பாவி மாதிரி இருப்பீங்க, ஆனா எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இப்பவும் அப்படிதானே பாருங்க, அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியுது, அப்பாவியா தெரியுதா வேலைக்கார மாதிரி? வைபா தெரியுது சார். நீங்க பதில் வைபா, வைபு உங்களை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியலையா? இல்ல சார். தோஷிலா அப்பாவி மாதிரி தெரியலையா? தேங்க்யூ. ஸோ எனக்கு அதே மாதிரி இப்போ நான் நெக்ஸ்ட் மாதிரியான பாட்டு நான் கொண்டு வர போறீங்களா? நீங்க பச்சைப்பால் மாதிரி தெரியல. தெரியுமா இத்தனோண்டு இந்த காலத்து சென்சி கிட் பத்தி பேசுறோம், ஆனா அடுத்த ஜெனரேஷன் கிட் கூட அது பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்களை லவ் பண்ணுது. ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டுச்சு, அந்த கேள்வி அவங்களே கேட்டுட்டோம். சோசியல் மீடியா எடுத்தீங்கன்னா இந்த குழந்தை பாடுற பாட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ரவுடி பேபி வர்ஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த வயசுல எந்த பயம்? வர்ஷா உட்கார்ந்துடலாம், உட்கார்ந்துப்பா, நின்று டயர்டா இருக்கு, அப்படி உட்கார்ந்துடலாம். யா வர்ஷா, டான்ஸ் ஆட போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா, பேச போறீங்களா? பாட்டு பாட போறாங்களாமா? டான்ஸ் ஆட்டி பாட்டு போடலாமா, உட்காந்து மாதிரி பாட்டு போடலாமா? என்ன பிளான்ல வந்தீங்க, டான்ஸ் ஆடலாமா, உட்காந்து பாட்டு பாடலாமா? ஏன் டான்ஸ் ஆடுமா? என்ன, நீ தான் அழகா டான்ஸ் ஆடுவியே. இந்த பாப்பா வந்து டான்ஸ் ஆட்டே பாடுவாங்களா, உட்காந்து பாடுவாங்களாப்பா, நின்று பாடுவாங்களா? டான்ஸ் ஆட்டே பாடுவாங்களா? பாப்பா எஞ்சிடலாம், நான் உட்காந்து கேட்குறேன். நீங்க யாராவது வந்து குடுத்துட்டே போலாம். ஓகேவா? சைடுல டோக்கன் சிஸ்டம் போட்டு வச்சிருக்கேன், போயிட்டு இருக்குது. அதுக்குள்ள ஓடுங்கப்பா, வரவங்கள ஸ்டாப் பண்ணாதீங்க. தம்பி, யாருக்கெல்லாம் முத்தம் கொடுக்கணும் ஆசை இருக்கோ பொறுமையா வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே, நீங்களும் வரலாம், நோ ப்ராப்ளம். யாரு வரிசையா? வரிசையா ஒன்றே வேணா முத்தம் கொடுக்க காத்துட்டு அங்க பாரு. தேங்க்யூ. ஓ பியூட்டிஃபுல், தேங்க்யூ. சார் அங்க பாருங்க, அங்க வாங்க. பொறுமையா ஒவ்வொருத்தரா, தம்பி வாங்க, தம்பி பவுன்சர்ஸ் கேட்டு பொறுமையா வாங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசுறது எல்லாம் வச்சுதான் என்னோட லைஃபே நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அவ்வளவு டஃப் நான் வந்து நான் ஃபேஸ் பண்றேன்னா நீங்க பேசுற அந்த ஒவ்வொரு இதுவும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களை பார்த்தது ஐ வெரி ஹாப்பி. தெரியும், தேங்க்யூ. என் பொண்ணுக்காக தான் இங்க வந்தேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூப்பா. ஒரே ஒரு மொத்தமா புரியல, நீங்க பிக் எடுக்க வந்தாங்க அங்கிருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க? உலகமே பிக் எடுத்துருச்சு, டிவியில வரும். தைரியமா இருக்கு. பேச வந்தியா, கிஸ் கொடுக்க வந்தியா? குடுறா. தேங்க்யூ. அப்படியா? தேங்க்யூ. இன்னைக்கு நான் போறதுக்குள்ள ஒரு 50 கிஸ், 1000 ஹக் வர போகுது நினைக்கிறேன். தேங்க்யூ. முத்த மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன முத்த மழை? அப்படியே என்ன மழை, பொண்ணுங்களாம் தயங்கி தயங்கி வராங்க, மேல வரைக்கும் வந்துட்டு பேசிட்டு போறாங்க. வந்துட்டு இருக்காங்க சார், வந்துட்டு இருக்காங்க, ஸ்லோவா வர போறாங்க. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த படத்துல நீங்க ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. படம் வரட்டும், நாங்க ட்ரெய்லர்ல பார்க்கும் போது எனக்கு அது என்ன சர்ப்ரைஸ், அந்த இடம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா காத்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் படத்துல ட்ரெயின் பத்தி பேசுறாங்க, யாரு திருடன்னு கேக்குறாங்க ட்ரெய்லர்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? தோஷில்ல தெரியல சார், தெரியல, தெரியல. இதய திருடன் மாதிரி தெரியல. இதய திருடன், ஆமா சார், அப்படி வச்சுக்கலாம். ஆனா இந்த அழகான படத்துல ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை முதல்ல பாத்துடலாம். அவர்களையும் அன்போடு கழிக்கிறேன். போட்டுறாதீங்க, இது வேணா பாடலாமா?
ரகுமான் இருக்கீங்களா, பார்த்துருப்பீங்கள அப்படி இருக்காருல்ல. நீங்களும் வாங்க, மியூசிக் டேரக்டர் இப்போ என்ன பண்ணுறீங்க, இவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சரி, ஸோ நீங்கள் கையை காலம் ஆட்டுறீங்க. ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப ஹெவியான சாங்கு, சாதாரணமாக பாட முடியாது. தம்பி நீங்க தானே கொடுக்க போனீங்க, தனியா தனியா போய் காட்டுங்க, யாரெல்லாம் கொடுக்க போனீங்க அங்க போங்க. இப்ப மியூசிக் இல்லாம இதே ஸ்டெப் எப்படி பாப்போம், ரெடியா? 1 2 3 4 சூப்பர் தம்பி. ஐயோ, ஒரு பெரிய உங்க வீட்டுல மாப்பிள்ள ஏதாவது அதுல என் பேர் சேர்த்து என்ன ஸ்பீட்டா ஒரு பையன் சொல்றான் நீங்க ஸ்பாட்ல ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டு போகணும்ல. அடுத்ததாக சரி, நான் வரப்பா நம்ம கையை ரெடி ரெடி பீட் பாக்ஸ் நாக்கு வச்சு. ஐயோ, அதுக்கான பீட் பாக்ஸ் சரி, என் நாக்கு மடக்காது. ரெடி, மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, மைக் மைக் யா. தேங்க்யூ, வெரி சப்போர்ட்டிவ். தேங்க்யூ சார். ஹலோ சார். ஹாய் பா, ஹாய். பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் இந்த ஏஜ்லயே எனக்கு இன்னும் க்ரஷ் மெட்டீரியலாவே இருக்கீங்க. என்ன என்ன சொல்றீங்க? க்ரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்லயே நான். ஆமா சார். ஏ வைஸ் என்ன ஆகுது சார்? தம்பி காலேஜ் முடிச்சு வந்துருக்கோம் தெரியுமா? ஆமாப்பா. என்ன ஒரு 27 28? ஆமா ஆமா. ஓகே, அப்போ ஓகே சார். ஆமா, நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான், 2 வயசு தான் வித்தியாசம். எஸ் 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 ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்ககிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியல. நீங்கள் நிறைய ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே உங்ககிட்ட தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம், நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் ஒன்றும் மொத்தமாக வாங்க, இங்கே வாங்க. நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? பாய்ஸ் இங்கே வாங்க, இங்கே வாங்க, மொத்தமாக வரீங்க. நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன், கேர்ள்ஸ் அங்கே போங்க. கேர்ள்ஸாக நாங்கள் நினைக்கிறீங்க தம்பி, உங்களுக்காக தான் கேட்குறேன். என் மனசில் இந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது, உங்களுக்காக கேட்குறேன் தம்பி. இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி. பசங்களை பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன், நானும் பசங்க தான். ஆமாம்.
பெரிய பையன், சின்ன பையன், சின்ன பையன், உங்களை உள்ள அனுப்பிக்கிறோம் ஓகேவா? என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி அவங்க என்ன வேணா பேசலாம், நம்ம பேசும்போது பார்த்து பேசணும் ஓகேவா? படத்து படத்துல பேசக்கூடாது, சத்தமா பேசு, போட்டா பேசு, ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா ஒழுங்கா இருக்கும். அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போய் நம்ம பின்னாடி எனக்கு தெரியல. புரியல புரியல. அதாவது அவங்க இப்ப பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாங்க இல்லையா, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சொல்லுங்க எதிர்பார்க்காதீங்க. பாய்ஸ் நா குறை இருக்கும், எஸ் நெலா நா குறை இருக்கும், எஸ் பொண்ணுங்களுக்கு அப்படிதான் ஓகேவா? நெலால கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் கிவ் அப் பண்ண என்னமா? விட்டு கொடுக்காம இருக்கணும். ஆ கண்டிப்பா விட்டு கொடுக்காமனா புடிச்சிட்டே இருக்கணும் கைய. இல்ல சார், இப்ப நீங்க அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அப்படி டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலும் நீங்க தான் ஹஸ்பண்ட். நீங்க தப்பு பண்ணா கேக்கலாமா? அது கேக்கணும் சார், அது திருத்தணும். தப்பு பண்ணா கேக்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம சரி, விட்டு கொடுக்கறது தம்பி ஓகேவா? மேட்டர் சால்வ்டு, இனிமே உலகத்துல பிரச்சனை இருக்காது, புரிஞ்சுச்சா? நோ ப்ராப்ளம். யா சூப்பர் சார், தேங்க் யூ, தேங்க் யூ. அவங்க கிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க் யூ. நீங்கம்மா தேங்க் யூ, தேங்க் யூ. ஐஸ்வர்யா ஏன் ஓரம் போறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க சார். பெண் தானே, பெண் சாஃப்ட் அடிக்கலாம் நினைக்காது. இங்கே என்ன கண்டுடா கூட்டா உண்மையாலே ஒரு பொண்ணு தனியா இருக்கும் போது, ஒரு புது ஒரு சிட்டியில இருக்கும் போது நிறைய சந்தி ஒரு பெரிய பெரிய படங்கள் பண்ணும்போது அது என் அம்மா அப்பாவுக்கு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நாங்களாம் எதுவுமே இல்லை சார். இல்லை பாய் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அஷ்யா சார். ஒரே ஒரு விஷயம், இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்க ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறோம், படம் பண்ணுறோம், ஒரு டைரக்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். டைரக்ட் பண்ணி, மியூசிக் பண்ணி, எடிட் பண்ணி, நடித்து, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி, எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்களா? ஈஸி தான்ப்பா, ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஆமாம் ஆமாம். இன்னொரு கொஸ்டின், இப்போ நிறையா வளர்ந்து வர மியூசிக் ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நிறையா வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. சார், நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்க அவங்ககிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளோ, இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதே ஃப்ளோ ஜாலியாக இருக்குது. தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம், தேவையான அடிச்சுக்கலாம், தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் இல்லை, என்ன வேணால் பண்ணலாம். ஓ பண்ணலாம் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது அத்தான் கூப்பிடுங்க, ஃபங்க்ஷன் தீ வரைக்கும் ஆகும். சரி, நீங்கள் அத்தான் கூப்பிட்டீங்க, நான் பாட்டி செவன் போயிருக்கேன். நிறைய டைரக்டர்ஸ் நிச்சயமா அவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க நிறைய படங்களுக்கு. பட் உங்களோட சாய்ஸஸ் சினிமா அப்படின்னு வரும்போது
எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறோம். நீங்கள் நிறைய டெபியூ டிரெக்டர்ஸ் ஆகிட்டு இப்போ தனா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் நிறைய நியூ கமர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். அது ஏன் சார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்கிரிப்ட்லையும் கிரியேட்டிவ்லையும் இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்கஷன் நீங்கள் தாண்டி தாண்டி வர்றதுக்கு வாய் சொல்லுங்கள். இல்லை நியூ டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபஸ்ட் படம் வந்து அவங்களுக்கு வந்து கோடிங்கில் காசு போட்டுருக்கு, வந்து ஈஸியாக எல்லோரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து அவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. கேமராக்கு வர ஆடியோ ஒர்க் ஆகலையா? ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேறு ஏதாவது விஷயத்துக்கு பேசிகிட்டு இருக்கலாமா? சார் அதுக்கு சரி சரி, நான் ஆரம்பத்துலேருந்து யார் வேணால் கிருஷ்ணன் சொன்னேன். நீங்கள் ஆடியோ ஓகேனா சொல்லுங்க. இல்லை கட் இல்லை, அப்படி இல்லை, அந்த மாதிரி மெத்தா இந்த மாதிரி பிள்ளைய மெக்கணும். ரோமியோ பார்த்தா கட்னா இந்த மாதிரி புருஷனை கட்டணும்னு யோசிங்களா? அதை ஃபுல்லாக சொல்லுங்க. கொஞ்சம் சார், அவங்க அம்மா சொன்னாங்க ரோமியோ படம் பார்த்துட்டு டான்ஸ் ஆடி கையை உடைச்சிட்டு பையன் கையை உடைச்சிட்டு வந்தாரா? அடிக்கலையா? ரோமியோ பாட்டுக்கு ஆடி உடைச்சல்லப்பா, அதனால நான் உன அடிக்க மாட்டேன்ப்பா, நீ உடைச்சிட்டு வாப்பான்னு சொன்னாரு. உங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடி எதுவுமே சொல்லுங்க, போய் டாக்டர் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சேன். அங்க ஈஸியா இருக்கு, ஒரு மணி நேரம் கை ஒடிஞ்சதுப்பா பரவாயில்லப்பா, பாத்துப்பா சரியா, அதே மாதிரி பத்து நாள் சரியா பிடிச்சீங்க. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு சொல்லிக்கிறேன், சாரோட ஒவ்வொரு படத்தையும் தயவு செய்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு படத்தையும் கண்டிப்பா போய் பாருங்க. எதுக்கோ காசு வந்து வேஸ்ட் பண்றீங்க, இவரோட படம் பார்த்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க. இது நான் ப்ரொமோஷனுக்காக சொல்லல, சாருக்காக சொல்லல. தேங்க் யூ அம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரே நபருக்கு மட்டும் தான் ஆடியோ பிரச்சனை, மத்தவங்க எல்லாருக்கும் வருது. சோ உங்களுக்கு ஒர்க் ஆகுது ஆடியோ? ஆடியோ வருது, எல்லாருக்கும் ஆடியோ ஓகே இருக்கு. அம்மா ரொம்ப சந்தோஷமா உண்மையிலேயே. தேங்க் யூ, நான் யார்கிட்டயுமே இது வரைக்கும் போட்டோ எடுத்துட்டேன். சந்தோஷமா இருக்குமா? தேங்க் யூ. போய் ஒரு ஆக்டரோ யாரோ வந்தா கூட நான் போய் அவங்க கிட்ட போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா என் பக்கத்துலயே இருப்பாங்க, போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். தேங்க் யூ அம்மா. என் பையன் கிட்ட நான் வரணும்னு நான் கேட்டதும் கிடையாது. தேங்க் யூ. இன்னைக்கு நான் விஜய் ஆண்டனி சாரை பார்க்கணும் அப்படினு சொல்லி அவனை கம்பல் பண்ணி நான் வந்தேன். தேங்க் யூ. ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துலாமா? போற போன் இருக்கப்போ போதுமா? தேங்க்யூ, தேங்க்யூமா, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அப்படி எடுத்துடலாம் வாங்க, அங்கே பாருங்கம்மா, அங்கே பாருங்க. பத்து கீழே வந்துடுறாங்க தூச்சிலா. நெக்ஸ்ட் முத்தம் யாரும் கொடுக்கவே இல்லை. என்னப்பா ஷா, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது? தேங்க்யூ, 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 தேங்க்யூ. வாங்க தம்பி, பேச வரீங்களா? முத்தம் கொடுக்க வரீங்களா? திருநெல்வேலியிலேருந்து வரேன் சார், உங்களை பார்க்குறதா. என்னுடைய பேர் கபில். திருநெல்வேலியிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் வந்திருக்கேன். நான் ஒரு ஒன் இயராக ரொம்ப டிசப்பாயின், ரொம்ப டிப்ரெஷன், நான் டிப்ரெஷன் ஆகும் போதெல்லாம் உங்கள் வீடியோ மட்டும்தான் வருது நான் பார்க்குறேன். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு செம்ம வைப்பர் எப்படின்னு மட்டும் உங்களுக்கு சொல்லுங்கள். நிறைய அடி வாங்கினப்பா லைஃப்பில். உங்கள் வயசு என்ன ஆகுது? வயசு 25 பிரதர், நிறைய அடி வாங்கிட்டேன். இன்னும் 25 வருஷம் அடி வாங்குங்க, கடைசி இந்த மாதிரி பேசிடலாம். லாஸ்ட் வரைக்கும் அடி வாங்கி தான் வாங்க. இல்லை ஆனால் அதெல்லாம் சுகமான விஷயங்கள்ப்பா. வாழ்க்கை என்ன என்ன தெரியுமா, இப்படி வலிக்கிட்டு போகிறது இல்லை வாழ்க்கை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், காதல் நல்லா இருக்காது. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நீங்கள் ஒரு கிராமத்து டச்சிலே இருந்திருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை சூஸ் பண்ணது விஜய் ஆண்டனி சார் தான் கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க? ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் டாக் சார், ப்ளீஸ். இல்லை நம்ம எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறோம், எல்லா மாதிரி ஜான படங்களும் பார்க்குறோம், ஆக்ஷன் படம் பார்க்குறோம், காமெடி படம் பார்க்குறோம். நானும் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு கதை அதில் பிடிச்சிருந்ததுன்னா, அதை கதையாக சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமாக பண்ணலாம். ஸோ அப்படி தான் சார். இப்போ காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூட்டி போனார். இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் போக முடியாது. சரண்ராஜ் சார், சரண்ராஜ் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்காரு, கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவாரு. சார் சார் டைரக்டர்
அதாவது மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டோம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம். சத்தியமங்கலம் நிறைய இருக்கு இந்த படத்தில். நிறைய பேர் பேசின மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்கு. கரண்ட்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. எதையும் எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. படத்தை பாருங்க, புரியும். அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து வர மண்டே அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது? 6 மணிக்கு. இந்த படத்தோட முதல் 6 நிமிஷம் வர மண்டே. டேட்டு மண்டே டேட் 23rd வர மண்டே. வர மண்டே செப்டம்பர் 23rd ஈவினிங் 6 மணிக்கு. 5 வச்சுக்கலாமா 6 வச்சுக்கலாமா? 6 6 சீக்கிரம் தான் கேட்கணும், லேட்டாக கேட்குறீங்க. 5 ஓகே. ஈவினிங் 5 மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட முதல் 6 நிமிஷம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஓகே, ஹிட்லர் படத்துடைய ஸ்னீக் பீக் செப்டம்பர் 23rd 5 மணிக்கு உங்கள் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும். பாருங்கள். இந்த படத்தை தயாரித்த என்னுடைய நண்பர் ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வர முடியாததுனால அவர் சஞ்சய் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம்ன்றது தனியாக உருவாகாது, ஒரு டீம் ஒர்க் தான். தனியாக இந்த படத்தை யாரும் பண்ணல. இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சங்க தமிழ் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் தேவிக்குமாரி ஃபஸ்ட்டு கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஐஸ்வர்யா தத்தம், சரண்ராஜ் சார் இங்கே இருக்காங்க. சரண்ராஜ் சார் இங்கே இருக்காங்க. சரண்ராஜ் சார் வந்திருந்தாங்க, இப்போ வெளியே போயிருக்காங்க போட்டிருக்கு. மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன், எடிட்டர் சங்க தமிழன், மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கு கிங்ஸ்லி வேற யாராவது மறந்துட்டேன்னா நிகழ்ச்சி முடிய போது தம்பி மைக் அங்க கொடுக்கலாம்ப்பா. நம்ம ஆங்கர் இருக்கீங்களே, கிளம்சியா இருக்கா? எப்படி வாங்க 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 சார். தேங்க்யூ. I am working in HVA, heavy vehicle battery manager and a production division. So my wife is coming in department as heavy vehicle battery manager. So you are a fan that I am 20 times seen Hitler Chiranjeevi. So I think you thought any the Telugu dubbing also converted. Yes sir, we are going to release Telugu dubbing also sir. So thank you. My wife is coming sir. Thank you ma'am. Thank you. Thank you. Thank you. Thank you. Come ma'am, come. Yes, Thambi, mic and kudukapa. Yes, okay, okay. Oh, thank you, thank you. Thambi, mic yara kuduk, mic illaya vera. Mic veruma, indanga. Thank you. Okay, vaanga ma'am. Okay, thank you. Thank you sir, thank you so much sir, please. Thank you, thank you, thank you, thank you ma'am. Yes, yes. Okay. Appo kavithara mudichiralama? Roshila mudichiralama? Yes sir. Okay, kavithara. Ungalku edha venuma endradhu? பாடுங்க. என்ன பாட்டு பாங்க, என்ன பாட்டு பாடணும்? மேலே வாங்க, மேலே வாங்க, அப்படியே குடிச்சு வாங்க. இந்த இவங்களை மட்டும் மேலே விடுங்க வாங்க. எந்த பாட்டு பாடலாம்? சரி, நான் போக போகிறேன் இன்னைக்கு. ஹலோப்பா, ஹலோ, நான் கிளம்புறேன். எந்த சாக்கு பாடலாம்? சரி, எல்லாருக்கும் பிடித்த நாக்கமுக பாட்டே பாடலாம். விவேக் மர்வின், விவேக் மர்வின். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. ஹலோ, உங்களோட சிங்கர் ருத்ரேஷும் பாடுறேன்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு. விவேக் மர்வின் எங்க இருக்கீங்கப்பா? மெர்வின், விவேக் மெர்வின் எங்க இருக்காரு? பீட் பாக்ஸ் அவர்கிட்ட கொடுங்க சார். உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டாரா? ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. சான்ஸ் வேணுமா நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட? கண்டிப்பாப்பா, கண்டிப்பாப்பா, ஷூர். ப்ளீஸ் சார், படத்துல நடிக்கிற சான்ஸ் மட்டும் தான். ஓகே, கண்டிப்பா, ஷூர். தானா என் டைரக்டர் சொன்னாப்பா, கண்டிப்பா. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சார். ரெடி சார்? சார் சார், நம்ம நாக்கமுக்க ரெடியா சார்? ஆக்சுவலா அவர் சிங்கர் சார். ஓகேப்பா, நாக்கமுக்க கூட சேர்ந்து கண்டிப்பா, கண்டிப்பா ரெடி சேர்த்தே பாடலாம். தேங்க் யூ. சரி, அந்த போர்ஷன் ரெடி. ஆடியோல யார் இருக்கா? ஆடியோ ரெடி.